ஹாய் சிடி ஃபேமிலிஸ், நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நான் கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்கிறேன். நம்ம வந்து உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நிறைய பேர் பார்த்துட்டு வந்து கமெண்டில் வந்து உங்களோட சொல்யூஷன் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து கடவுள்கிட்ட நான் வந்து வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கமெண்ட், அந்த கமெண்டெல்லாம் படித்தே எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் கிளியரான மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் ஒரு சிலர் வந்து நம்ம இன்ஸ்டாலேருந்து நம்பரை கண்டுபிடிச்சி காண்டாக்ட் பண்ணி நம்மக்கிட்ட பேசினாங்க, அதுவும் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கில் சேலத்துலேருந்து தேவதர்ஷினி அப்படின்ற டாக்டர் வந்து கான்டெக்ட் பண்ணாங்க. கான்டெக்ட் பண்ணி அவங்க ஃபோனில் வாட்ஸ்அப்லேயே வந்து கேட்டு எப்படி இருக்கீங்க, நல்லாயிருக்கா, எந்த மாதிரி இருமல் வருது, என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வாட்ஸ்அப் கால்லே அவங்க ஃபுல்லாக கேட்டு இந்த மாதிரி டேப்லெட் எடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 days பிஃபோர் வந்து அவங்களே ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்க நமக்கு. இதெல்லாம் நினச்சா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கில் இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். நம்ம ரிலேஷன்லேயே முனியப்பன் சொல்லிட்டு மாமா அவங்க வந்து ஏற்கனவே இந்த மாதிரி அவங்க ஒய்ஃபுக்கு இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஸோ தருமரிலே அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் சஜஷன் பண்ணாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். ஸ்கேனில் பார்த்தீங்கன்னாக்கில் நுரையீரலில் எந்த இன்ஃபெக்ஷனும் கிடையாது. ஸோ இது வந்து வேறு ஏதோ ஒரு இஷ்யூ தான் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு ஜஸ்ட் அலர்ஜி மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அது ஏதோ புறையறன மாதிரி சம்திங் இருக்குது. ஸோ இது வந்து டேப்லெட் கண்டினியூஸாக 2 வாரம் எடுத்திங்கனாக்கில் கிளியர் ஆகிடும், ஒன்றும் பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஒரு 15 நாளைக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் சந்தோஷமாக ஆயிருக்கா உண்மையாக சொல்லணும்னா. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கில் இவ்வளோக்கே ஒரு ரொம்ப ஃபீல் ஆகிட்டா என்னன்னாக்கில் இந்த வயசுலேயே நமக்கு இவ்வளோ இஷ்யூவா, ஹாஸ்பிட்டல் பார்த்துமே ரெடியாகாத மாதிரி ஏதோ வியாதி வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கில் இந்த இருமல் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கில் கண்டினியூஸாக வரும், மூச்சு வாங்குவா. நைட்டில் பார்த்தோம்னாக்கில் விரும்பி கண் தண்ணியெலாம் கலங்கி எழுந்திரிச்சு உக்காண்டிருப்பான், பார்க்கவே முடியாதனாலலாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ இப்போ இந்த ஒரு 3 days ஆஃப்டர் பார்த்தீங்கன்னாக்கில் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறா, நல்லாவே இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இருமலை கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு, பட் ஆனால் விட்டு வரும் திடீர்னுலாம் சொல்ல முடியாது. இந்த 2 days ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்திருக்கு, ஏன்னா 1 month கூட வராமல் இருந்திருக்கு இருமல். இந்த மாதிரி விட்டு விட்டு வர்றதுனால வந்து எனக்கு நான் வந்து அது பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ தான் அதிகமாக ஒரு அதான் சொன்ன மாதிரி 2 weeks வந்து கண்டினியூஸாக வந்ததுனால தான் எனக்கு இப்போ ஒரு பயமாகவே இருந்துச்சு. அது வந்து மனசுலேயே எனக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாகவே அது பதிஞ்சிருச்சு. என்னடா நமக்கு இப்படி இருமல் வந்துகிட்டே இருக்குது, என்ன இப்படி நமக்கு இந்த வயசுலேயே இவர் சொன்ன மாதிரி இந்த வயசுலேயே இப்படி ஒரு நோயின்ற மாதிரி எனக்கு அதை நினச்ச மனவேதனையே எனக்கு அதிகமாக இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லை, ஏன்னா இப்போ அதெல்லாம் வந்து முழுசாக அதெல்லாம் மறந்துட்டு இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கா, வெளுத்தில் உடம்பும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கிறா. ஸோ உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் கண்டிப்பாக இருக்குது, அண்டு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆமாம், எனக்கு வந்து நீங்கள் சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, ஓகே, இனிமேல் வந்து கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் வந்து விலாக் ஆகிற வீடியோ வந்து கண்டினியூஸாக வரும் நாளையிலேருந்து. ஸோ அதை சொல்கிறதுக்காக தான். அப்புறம் சித்துவோடைய ஹெல்த் கண்டிஷன் வந்து நீங்களும் கேட்பீங்க இல்லையா, உடம்பு சரியில்லை வீடியோ போட்டிங்க, அதுக்கப்புறம் என்ன டேரெக்டாக வீடியோ கொண்டீங்க, விலாக் கொண்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்பீங்கிறதுனால தான் இந்த வீடியோ போடுறோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. சரி, நம்மளை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். சரி, ஓகே, பாய்.